ஊர்வழியா பல தடைகள் தாண்டி பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை முனிரத்ன அவர்கள் எடுத்து முடிச்சிட்டாரு. இந்த படத்தை கூடிய சீக்கிரத்தில் நாமளும் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டீசர் வெளியீட்டு விழாவில் முனிரத்ன அவர்கள் பேசியிருக்காரு. எம்ஜிஆர் நடித்திருக்க வேண்டிய படம் பொன்னியின் செல்வன். இன்னைக்கு தான் புரிஞ்சது அவர் எங்களுக்காக இந்த படத்தை விட்டு வச்சுட்டு போயிட்டாருன்னு. ஆனால் உண்மையிலே பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை எம்ஜிஆர் எதனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பொன்னியின் செல்வன் கதை முதல்ல கல்கி வார இதழில் வந்துருந்துச்சு. கல்கி வார இதழில் பொன்னியின் செல்வன் கதைக்கு கிடைச்ச வெற்றி தொடர்ந்து புத்தகமாக வெளியிட்டாங்க. பொன்னியின் செல்வன் கதையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான். இவர் பொன்னியின் செல்வன் மட்டும் இல்லை, சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, தியாகபூமி அப்படின்னு சொல்லிட்டு பல நூல்கள் எழுதியிருக்காரு. பொன்னியின் செல்வன் கதையை எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படமாக ஆக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதாவது நாடோடி மன்னன் வெற்றிக்கு பிறகு எம்ஜிஆர் தயாரித்து இயக்கும் இரண்டாவது படம் பொன்னியின் செல்வன் சொல்லி விளம்பரம்லாம் வெளிவந்தது. இந்த படத்தில் நடிப்பதற்காக ஜெமினி கணேசன், வைஜெயந்திமாலா, சாவித்ரி, சரோஜா தேவி, பாலையா இவங்களையும் இந்த படத்தில் நடிக்க எம்ஜிஆர் அவர்கள் ஒப்பந்தம் செஞ்சுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்கள் மட்டுமல்ல நாடகங்களையும் நடிச்சுருக்காரு. அப்போது இன்பக்கனவு சொல்லி ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் எம்ஜிஆர் கூட நடிக்கிற குண்டுமணி அவர்களை எம்ஜிஆர் தூக்கி போடுற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியில் நடிச்சு நிற்கும் போது குண்டுமணி அவர்கள் எம்ஜிஆர் கல்லில் விழுந்துறாரு. அப்போது எம்ஜிஆர் கல்ல பலத்தாடி, அதனால் எம்ஜிஆர் அவர்கள் 6 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடுறாரு. அதன் பின்பு எம்ஜிஆர் குணமாகி வந்த பிறகு எம்ஜிஆர் நடித்து பாதியில் விடப்பட்ட திரைப்படங்களையும் ஆல்ரெடி கால் ஷீட் கொடுத்து பல திரைப்படங்கள் நடித்து கொடுக்கும் தருவாயில் இருப்பதால் எம்ஜிஆரின் கனவு திரைப்படமான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இயலாமல் போயிற்று என்று கூட சொல்லலாம். இதன் பின்பு எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவிலும் அரசியலிலும் ரொம்ப பிஸியாக இருக்கிறதால பொன்னியின் செல்வன் திரைப்படம் மட்டுமல்ல இன்னும் ஒரு சில திரைப்படங்களும் எம்ஜிஆர் நடித்து வெளிவராமல் போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் எம்ஜிஆரை வைத்து, அதாவது கிராஃபிக்ஸில் எம்ஜிஆரை வைத்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை அஜய் பிரதீப் அவர்கள் இயக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு இசை இளையராஜா. இந்த படத்தை 5 மொழியில் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும் இல்லை சினிமா ரசிகர்களும் காத்துருக்காங்க. நீங்களும் இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.